அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் இதுவரைக்கும் 950க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு நான் பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த வர்ஷினி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களிலேயோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறகு பெறுவாங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆஃப் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைங்க கரிசை பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குல தெய்வம் அறியாதவங்க குல தெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். வர்ஷினி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க, ரெண்டாவது பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க, மூணாவது பாயிண்ட்டு மேக்கப் ப்ரியராக இருப்பீங்க, நாலாவது பாயிண்ட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதிகமாக உண்டு உங்கள்கிட்ட, அஞ்சாவது பாயிண்ட்டு நல்லா படிப்பீங்க, ஆறாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ரெண்டு தர முடியவங்க இருப்பாங்க, ஏழாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து ஹெல்த்து பிரச்சனை எப்போது இருந்துக்கிட்டே இருக்கும், எட்டாவது பாயிண்ட்டு அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு, ஒன்பதாவது பாயிண்ட்டு அவசர புத்தி உங்கள்கிட்ட எந்த ஒரு விஷயத்துலையும் அவசர புத்தி இருக்குங்க, பத்தாவது பாயிண்ட்டு கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உண்டு, பதினோராவது பாயிண்ட்டு திருமணம் லேட் ஆகும் அல்லது குழந்தை பேக்கியம் லேட் ஆகும், பன்னெண்டாவது பாயிண்ட்டு ஜோதிடம் ஆன்மீகத்தெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க, பதிமூணாவது பாயிண்ட்டு வராட்டு பிடிவாத குணம் உண்டு, ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டீங்க, பதினேழாவது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார், அப்படியே தாய்மாமன் இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது, பதினஞ்சாவது பாயிண்ட்டு தாய்மாமா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பார், பதினாறாவது பாயிண்ட்டு நீங்கள் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க, பதினேழாவது பாயிண்ட்டு பூரிய சொத்து அப்பா சொத்துக்கள்லாம் கிடைக்கும், பதினெட்டாவது பாயிண்ட்டு வீடு வாகனம் வந்து அடிக்கடி வீடு வாகனத்தால் அடிக்கடி செலவு பண்ணுவீங்க, பத்தொன்பதாவது பாயிண்ட்டு சுதந்திரம் விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க, இருபதாவது பாயிண்ட்டு சொத்து சேர்க்கைகள் உண்டு, 21வது பாயிண்ட்டு சொந்த வீடு யோகம் உண்டு, 22வது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு, 23வது பாயிண்ட்டு ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி இடம் போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க, 24வது பாயிண்ட்டு கேல்குலேட்டிவ் மைண்டு இருக்குங்க, கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உண்டு, 25வது பாயிண்ட்டு பூரிய சொத்துலாம் வம்பு வழக்கு விலங்குகள் இருக்கும், 26வது பாயிண்ட்டு வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க, 27வது பாயிண்ட்டு கூட பிறந்தவங்க மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க, அதான் அதற்கு மாறாக அவர்கள் அவங்களுக்கு ஏமாற்றமே ஏற்படும், 28வது பாயிண்ட்டு கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸால் ஏமாற்றப்பட்டு பண இழப்புகள்லாம் சந்திச்சிருப்பீங்க, 29வது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு, 30வது பாயிண்ட்டு எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க, 31வது பாயிண்ட்டு வேலையில் உயர்நிலை அடையக்கூடிய யோகம் உண்டு, 32வது பாயிண்ட்டு படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தாங்க உங்களுக்கு அமையும் அதுதான் யோகம், 33வது பாயிண்ட்டு வெளிநாடு மற்றும் வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு, 34வது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உண்டு, 35வது பாயிண்ட்டு ஆன்மீக கோவில்கள் புனித யாத்திரை அடிக்கடி போவீங்க, 36வது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க உங்கள்கிட்ட, ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்ல ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ இருக்கும், 37வது பாயிண்ட்டு அம்மாவுக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு, 38வது பாயிண்ட்டு சிசேரியன் டெலிவரி தான் உங்களுக்கு நடக்கும், 39வது பாயிண்ட்டு ஸ்வீட்ஸ் பிரியராக இருப்பீங்க, ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க, 40வது பாயிண்ட்டு வாகன யோகம் உண்டு, 41வது பாயிண்ட்டு ஒரு அம்மனை விரும்பி வழிபடுவீங்க, 42வது பாயிண்ட்டு அம்மாவுடைய கோபம் சாபங்களுக்கு ஆளாகக்கூடிய அமைப்புகள் உண்டு, 43வது பாயிண்ட்டு அப்பா கூடையும் கருத்து ஏற்பாடுகள் உண்டு, 44வது பாயிண்ட்டு அழகான கார் வெஹிக்கல் அமையும், 45வது பாயிண்ட்டு வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார், 46வது பாயிண்ட்டு இல்லற வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு, 47வது பாயிண்ட்டு திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது, 48வது பாயிண்ட்டு சமுதாய பதவி அல்லது பொதுமக்கள் தொடர்புடைய பதவி உங்களை தேடி வரும், 49வது பாயிண்ட்டு சைவன பிரச்சனை இருக்குங்க, உங்கள் ஜாதகமே சொல்லுதுங்க, சைவன அப்படிங்கிறது உண்மைதான சார் இந்த காலத்தில் இருக்குதான்னு கேட்குறீங்களா, இதுக்கு உண்டான சிம்டம்ஸ் சொல்லி தான் நிரூபிச்சு காட்ட முடியும், பாசிட்டிவ்னு ஒன்று இருந்துச்சுன்னா நெகட்டிவ்னு கண்டிப்பாக இருக்குங்க, உண்டான சிம்டம்ஸ் வந்து கால் சம்பந்தமான பிரச்சனை, அடிக்கடி காலில் அடிபடுறது, கால் உளைச்சல், தரையில் கொஞ்சம் நேரம் உட்காந்தாலே கால் மறந்து போகிறது, தூக்க குறைபாடு பிரச்சனை, லைட் லேட்டாக தூக்கம் வர்றது, திருப்தி இல்லாத தூக்கமாக இருக்கும், வீட்டுக்குள்ளே வந்து ஆந்தை ஓனான் வவ்வால் போன்ற வசச்சந்துக்கள் வந்துட்டு போகும், இன்னும் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது, நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க, அந்த சிம்டம்ஸ் சொல்லி நிரூபிச்சு காட்டி இப்போ சைவனைக்கு உங்களுக்கு வழிகாட்டுற ரெண்டே மாதத்தில் நல்ல ரிசல்ட் நீங்களே உணரலாம், அல்லது உங்கள் நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு சைவனை நிவர்த்தி செஞ்சுக்கோங்க, ஆனால் கட்டாயம் இதை நிவர்த்தி செய்யணுங்க, அப்படின்னா தாங்க அவங்க குடும்பத்தால் முன்னேற்றங்கள் இருக்கணும், இல்லைன்னா திறமை இருந்தும் தடைகள் நிறைய வருங்க,
ஐம்பதாவது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்க ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அருபாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி தாய் தாங்க. இத்துடன் வர்ஷினி என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே ஜாதகத்தை சின்னால் அதிகமாக எவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.